अन्योन्यसंवलनजृम्भिततूर्यघोषैः संवर्तसिन्धुसलिलैर्विहिताभिषेका एकातपत्रयसि विश्वमिदं गुणैस्वैः अध्यास्य भर्तुरधिकोन्नतमं सपीठम्। श्री भूस्तुति 18वां पद्यम्। 17वां पद्यत्तिल भूमि पिराட்டிய மீட்ட பிறகு எம்பெருமான் அவளை அணைத்து கொண்டான், அதனால் அவளுக்கு புதியதொரு அங்கராகம் ஏற்பட்டதுன்னு சுவாமி அழகாக சாதிச்சார். இப்போ மீட்கப்பட்ட பூமி பிராட்டி என்ன பண்ணான்னா, எம்பெருமானுடைய தோள் மீது ஏறி அமர்ந்தாள். அது உயர்ந்த ஸ்தானம். இப்போ அதாவது நம்ம இதை கற்பனை பண்ணி பார்க்கணும், இவ இன்னும் கடலேருந்து மேலே வந்துட்டுருக்க, கிளம்பி இன்னும் முழுசாக மேலே வரல. அப்போ அப்படி வரைச்சி தோளில் உட்காந்துட்டே மேலே வரலாம். அப்போ அந்த அலைகள்லாம் பெருத்த அலைகள், ஒன்றோட ஒன்று மோதிண்டு சத்தம் ஏற்படுத்துறது தான் தூரிய கோஷம். மங்கள தூரிய கோஷம்னு கோதாசத்தில் சாதிக்கிறார். சத்தங்கள்னால ஜலத்துக்கடியில் இருக்கிறதுனால அபிஷேகம் ஆச்சான் அவளுக்கு. எதுக்கு அபிஷேகம் ஆச்சுன்னா, பட்ட மகிழ்ச்சியாட்டும் எம்பெருமானுடைய உயர்ந்த தோல், அந்த தோலே ஒரு சிம்ம ஒரு ஆசனம், அம்சப்பீட்டம். அந்த பீட்டத்தில் உட்காந்துண்டு மொத்த உலகத்தையும் ஒரு கொடைக்கு கீழே, ஒரு கொடையின் கீழ்ன்னு சொல்லாலும்ண்ணா, அது மாதிரி ஒரு கொடைக்கு கீழே கொண்டு வந்து ஆட்சி புரிகிற மாதிரி இருக்கான். தாத்பரியம் என்னன்னு கேட்டால், எம்பெருமான் பிராட்டியை தோளில் வச்சுட்டு கடலை விட்டு மேலே வந்துட்டுருக்கான். அதுக்கு சுவாமி இந்த மாதிரி அழகாக ஒரு ஒரு கற்பனையை கொடுக்குறார். ஏகாத்தபத்ரயசி, இதுதான் கிரியாபதம். ஆத்தபத்ர, ஆத்தப த்ர, த்ரன்ற ஒரு எழுத்து இன்னொன்று ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு, ஏற்கனவே அர்த்தமுள்ள ஒரு எழுத்துக்கு பின்னாடி வரைச்சி காப்பாற்றுதல் அப்படின்னு அர்த்தத்தை கொடுப்போம். ஆத்தப ஆத்தப த்ர, ஆத்தபனா வெயில், த்ரனை காப்பாற்றுறது, வெயிலேருந்து காப்பாற்றுறது. ஸோ ஆத்தபத்ரம் அப்படின்னா குடை. ஏக ஆத்தபத்ர, அவனை ஒரு குடை. ஏக ஆத்தபத்ர தான் ஏகாத்தபத்ரன்னாச்சு. அந்த ஏகாத்தபத்ர, ஏகாத்தபத்ர யசின்றது இப்போ ஒரு கிரியாபதம் ஆயிடுது இலட்டிலக்காரத்தில். அது வந்து ஒரு அந்த டீட்டெயில்ஸ் நம்ம போக வேண்டாம். ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிறான், அதுக்கு தாத்பரியம். ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிறாய் எதை? இதம் விஸ்வம். இதம் விஸ்வம்னா இந்த உலகத்தை, இந்த சராச்சர கூட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை. ஏகாத்த பத்ரயசி, ஒற்றை குடையின் கீழ் கொண்டு வந்து ஆள்கிறாய். எப்படின்னா, குணைஹி ஸ்வைஹி அப்படின்னார். குணௌகைஹின்னு பாடம் இருக்குது, ரெண்டு பாடங்கள் இருக்குது இந்த இடத்துல. ஸ்வைஹி குணைஹி, பிருத்திவிக்கு க்ஷமானே முதல் பெயர், பொறுமை இத்தியாதி. தன்னு ஸ்வைஹி குணைஹி, குணைஹின்றது குணங்களால், திருத்தியா விபக்தி பகுவச்சனம். ஸ்வைஹினா ஸ்வன்ற பதத்துக்கு தன்னுடைய அர்த்தம், ஸ்வைஹி குணைஹிக்கு விசேஷமாக இருக்குது, அதனால் அதுவும் திருத்தியா பகுவச்சனமாக இருக்குது. ஸ்வைஹி குணைஹி இதம் விஸ்வம் ஏகாத்த பத்ரயசி. பொதுவாக ஆளணும்னு சொன்னால், எங்கேயோ வீற்றிருந்து எங்கேயோ இருந்துட்டு ஆளணும். எங்கே இருக்கா இப்போ அவன் கேட்டால், அம்சபீடம் அத்தியாசிய அசு, அதாவது இந்த ஆசு ஆஸ் தாத்துக்கு உபவேசனம், உட்கார்றதுன்னு அர்த்தம். அதி ஆசிய அத்தியாஸ்தேன்னு சொல்லுவாள், அத்தியாஸ்தனா இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம், அமர்ந்துன்னு அர்த்தம். இங்கே அத்தியாசிய லெபந்தம், அமர்ந்து கொண்டு, அத்தியாசியனா இப்போது அமர்ந்து கொண்டு, லெப்புன்னு அப ஒரு பிரத்தியம் உண்டு, அமர்ந்த பிறகுன்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ அத்தியாசியன்றது அந்த லெபந்தம்னு சொல்லுவோம், அந்த ஃபார்ம் அது. இது வந்து ஒரு ஃபார்ம், கிராமட்டிக்கல் ஃபார்ம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அமர்ந்த பிறகு இல்லை அமர்ந்து கொண்டு. எங்கள் அம்சபீட்டம், அம்சஹனா ஷோல்டர், தோல் பகுதி, பீட்டம்னாலே ஒரு ஆசனம். அப்போ அதுவே ஒரு சிங்காதனம், அதுவே ஒரு சிங்காதனமாக இருக்கான்.
அப்போ அந்த தோல் வெம்பெருமானுடைய தோல் என்கிற சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு அது எப்படி இருக்கான், அதிகோன்னதம். இது சுவாரஸ்யம். அதாவது ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் தோல் அப்படின்றது உயரத்தில் இருக்குது, உன்னதமாக இருக்குது. இது எம்பெருமானுடைய ஒரு தோல், அதனால் இந்த ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மிக உயரமான தோலாகிய சிங்காதனத்தில் யாருடைய பர்த்துஹு, பர்த்ரு சப்தம், பர்த்தா பர்த்தாரோ பர்த்தாரக, பர்த்துஹுன்றது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், கணவனுடைய வராக பெருமானுடைய உத்துங்க அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சம். அம்சம்னா அந்த தோல், அதுவே பீட்டம். ஒரு பத்ராசனமாக வச்சுக்கலாம், அதில் உட்கார்ந்துன்ற. எதற்கப்புறம் கேட்டால் விஹித அபிஷேகா, விஹித விஹிதன்னா செய்யப்பட்ட அபிஷேகம்னா செய்யப்பட்ட அபிஷேகத்தை உடையவள், இல்லது யாருக்கு அபிஷேகமானது நடந்ததோ. இது பூமி பிராட்டிக்கு போகிறதுனால அது ஸ்ரீலிங்கத்தில் முடிஞ்சிருக்கு, விஹித அபிஷேகான்னு. ஒரு புமான், ஒரு மேஸ்குலினாக போகணுன்னா விஹிதாபிஷேகான்னு போகும். அப்போ விஹிதாபிஷேகான பட்டாபிஷேகம் செய்யப்பெற்றவளாய், விஹிதாபிஷேகா சத்தின்னு போட்டுக்கணும். புள்ளிங்கம் வந்த சன்னு, ஸ்ரீலிங்கம் வந்த சத்தின்னு வந்து அப்படி இருந்து கொண்டு இப்போ பட்டாபிஷேகம் பண்ணுன்னா ஜலம் வேணும். ஜலம் எங்கே வந்தது, சம்வர்த்த சிந்து சலிலைஹி. சம்வர்த்த சம்வர்த்தனா பிரளயம்னு அர்த்தம், சிந்துனா கடல், சலிலம்னா ஜலம். சம்வர்த்த சிந்து சலிலைஹின்றது திருத்தியா பகுவச்சனம். அந்த பிரளய காலத்தில் இருக்கக்கூடிய கடல் நீர், அந்த கடல் நீரால் விஹிதாபிஷேகா பட்டாபிஷேகம் செய்யப்பட்டவளாய். இப்போ பட்டாபிஷேகத்துக்கு வாத்தியம் இத்தியாதெல்லாம் வேணுமென்னு கேட்டால், அந்த அலைகளை என்ன பண்ணுறதுதான், அந்யோன்ய சம்பலன ஜிரம்பித தூரிய கோஷைஹி. அந்யோன்யன மியூச்சுவல், ஒன்றோடு ஒன்று. சம்பலன சேர்றது, மோதுறது இல்லை சேர்றது. ராமானுஜோ ஜெயதி சம்பலித்த திரிதாமான்னு சொல்லியிருக்கார் வித்ரா சப்தத்தில். சம்பலித்தன சேர்ந்த, கூடிய மூன்று தேஜஸ்துக்கள் சேர்ந்தன்னு அங்கே சொல்கிறார். நம்ம சம்பளனம்னா சேர்றது இல்லை மோதுறது. ஜிரும்பித்த ஜிரும்பித்தனா எழுறது, ஆக்சுவலாக வாயை திறக்க இந்த கொட்டாவிக்கெல்லாம் ஜிரும்பனம்னு சொல்லுவா. இன்னொரு அர்த்தம் வந்து எழுதல், தோன்றதுன்னு வச்சுக்கலாம். திஷாஷு தசசு கியாதிஷுபா ஜிம்பத்தாம்னு அங்கே தசாவதார சூத்திரம்னு சொல்கிறார், தோன்றட்டும்னு. என்ன தோணித்து, தூரிய கோஷா, தூரிய கோஷம்ன்றது மங்கள வாத்தியம், வாத்தியங்களுடைய ஒரு கோஷம்னா ஒலி. இப்போ இது சம்வர்த்த சிந்து சலிலைக்கு விசேஷம், அதான் சம்வர்த்த சிந்து சலிலைகின்றது திருத்தியா பகுவச்சனம், அது சமஸ்தபதம். அதுக்கு விசேஷனமாக அந்யோன்ய சம்பலன ஜிரம்பித தூரிய கோஷைகி, ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு எழுந்ததால் ஏற்பட்ட அந்த வாத்திய ஒலிகளை உடையவைகளால் அந்த பிரளய கால நீரால் அப்படின்னு அர்த்தம். விஹித அபிஷேகா, அபிஷேகம் செய்யப்பட்டவளால் எம்பெருமானுடைய அந்த உயர்ந்த தோல் ஷோல்டர் அதில் உட்கார்ந்துண்டு, அதுவே ஒரு சிம்ஹாசனம், அதில் அமர்ந்து தன்னுடைய குணங்களால், தனக்கே உரிய க்ஷமை போன்ற குணங்களால் இந்த உலகத்தை ஒரு கொடையின் கீழ் ஆள்கின்றாய்னு அழகாக சதிக்கிறார். அன்மையம் என்னென்னா, அந்யோன்ய சம்வலன ஜிரம்பித தூரிய கோஷைஹி சம்வர்த்த சிந்து லீலை சலிலைஹி விஹிதாபிஷேகா சத்தின்னு போட்டுக்கலாம். பர்த்துஹு அதிகோன்னதம் அம்சபீட்டம் அத்தியாசிய ஸ்வைஹி குணைஹி இதம் விஸ்வம் ஏகாத பத்ரயசி. அந்யோன்ய சம்பலன ஜிரம்பித தூரிய கோஷைஹி, ஒன்றோடொன்று மோதிண்டு மோதிக்கொள்வதால் ஜிரம்பித்தன எழுந்த தூரிய கோஷம்னா வாத்திய கோஷம், வாத்தியங்களின் ஒலியை உடைத்ததான அல்லது உடையவைகளான சம்வர்த்த சிந்து செல்லிலேயே அந்த பழைய காலத்து உயிர்காலத்து கடல் நீரால் விஹித அபிஷேகா செய்யப்பட்ட அபிஷேகம், அதாவது அபிஷேகத்தை செய்யப்பெற்றவளாய், பர்த்துஹு அதிகோன்னதம் வம்சபீட்டம் கணவனுடைய மிக உயர்ந்த அந்த தோல் ஆகிய சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு அத்தியாசிய அமர்ந்து ஸ்வைஹி குணைஹி தன்னுடையதான அந்த குணங்களால் இதம் விஸ்வம் இந்த உலகத்தை ஏகாத பத்திரையசி ஒற்றை கொடையின்கு ஆட்சி புரிகின்றான்னு அழக சொல்கிறார். இந்த தோளில் உட்கார்ந்துன்றது சந்தோஷம்தான், பசங்கள்லாம் பார்க்குறோம். அவர் அந்த பசங்களுக்கு
யார் மேலே ரொம்ப ஆசை இருக்கோ அவள் தூக்கி வச்சுட்டா அது உங்களுக்கு ஒரு ஒரு மிதப்பு இருக்கும் அதை தூக்கிண்டா. அது மாதிரி எம்பெருமான் தூக்கி வச்சு தயாருக்கு இருந்ததுன்றதை ஒரு அழகாக ஒரு கற்பனையோடு சாதிக்கிறார் இந்த 18வது பத்தியத்தில் பூஸ்துதியில்.